தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு 2022 அக்டோபர் 23 கார் குண்டுவெடிப்பு நடந்தது. இச்சம்பவம் தொடர்பாக எண்ணெயே எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். சமீபத்தில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சையத் அப்துல் ரஹ்மான் உமரி, கோவை பொன்விழா நகரைச் சேர்ந்த முகமது உசேன் ஃபைசி, குனியமுத்தூர் இர்ஷாத், ஜமீல் பாஷா உமரி ஆகியோரை கைது செய்தனர். இவர்களில் 52 வயது சையத் அப்துல் ரஹ்மான் குமரி கோவை அரபிக் கல்லூரியில் பேராசிரியராகவும் மற்றவர்கள் இவரிடம் மாணவர்களாகவும் இருந்துள்ளனர். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் ஏற்கனவே உடற்பயிற்சி கூடங்கள் நடத்துவது போல் ஆயுத பயிற்சி அளித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது அரபிக் கல்லூரி பேராசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மாநிலம் முழுதும் இரகசிய கூட்டங்கள் நடத்தி ஐஎஸ் அமைப்புக்கு ஆட்களை சேர்த்தது தெரியவந்துள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் கூறியுள்ளனர். நிதி திரட்டுதல், வெடிகுண்டு தயாரிப்பு தொடர்பாகவும் வகுப்புகளை எடுத்துள்ளனர். ஒரு ஊருக்கு 5 பேர், அதில் ஒருவரை வழிநடத்தும் லீடராக நியமித்துள்ளனர். தொடர்புக்கு சங்கேத மொழியை பயன்படுத்தி வந்துள்ளனர். ஐஎஸ் அமைப்பு இரகசிய கூட்டங்கள் அரபிக் கல்லூரியில்தான் நடந்துள்ளன. இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்து விரிவான விசாரணை நடப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர்.